நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்பதை இப்போ நான் காட்டுறேன். முதல்ல இந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டரை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுப்போம். இது ஒரு பழைய மாடல் தான். இதில் யூஎஸ்பி எஃப்எம் போர்டெல்லாம் கிடையாது. டிவி விசிடி டிவிடி பிளேயர்லேருந்து வர்ற ஆர்சி அவுட்டை இதில் கனெக்ஷன் பண்ணி நாம் 5.1 சேனல் எக்ஸ்பீரியன்ஸை பெறலாம். இதோட சைடில் எதுக்குரிய இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறாங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு மெமரி கார்ட்ஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்வூஃபர் பாக்ஸுக்குள்ளேயே சப்வூஃபரு, டிரான்ஸ்ஃபார்மரு, ஐசி போர்டு, ப்ரோலாஜிக் போர்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 5 ஸ்பீக்கருக்கு 5 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதை காமிக்கிறேன். இப்போ இதுதான் இந்த ஹோம் தியேட்டரோட பேக் வியூ. இதில் ஐசிக்காக, ஐசியோட ஹீட் டிசிபிஷனுக்காக பெரிய ஹீட் சிங்க் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் இன்புட் கொடுத்துக்கலாம், டிவிடி இன்புட்ஸு. இதில் இருக்க இந்த சாக்கெட்ஸில் எல்லாம் 5 ஸ்பீக்கருக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெயின் கார்டு, இது ஆன் ஆஃப் ஸ்விட்சு. அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு. இப்போ அந்த ஆம்பை டிஸ்மெண்டல் பண்ணி பார்க்கலாம், அதாவது கழட்டி பார்க்கலாம். இந்த ஹோம் தியேட்டரில் இங்கே இருக்கிற இந்த சப்வூஃபரை கழட்டினா தான் உள்ளே இருக்கிற ஐசி போர்டு, ப்ரோலாஜிக் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி தான் இந்த பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ இதுதான் சப்வூஃபர், சப்வூஃபரு கழட்டலாம். இப்போ சப்வூஃபர், இந்த சப்வூஃபரில் 8 இன்ச்சுக்குரிய சப்வூஃபரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 40 வாட்ஸ் அவுட்புட் தரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பெனிங்கிறத மென்ஷன் பண்ணலை. இதை கழட்டி இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ உள்ளே பார்க்கலாம் என்னென்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்பதை. ஹோம் தியேட்டருக்குள்ளே ஒரு ஹேர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, சப்வூஃபருக்கு ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக. இதோட ஃப்ரண்டேஜை காமிக்கிறேன். இதுதான் அது அந்த ஏர் வெண்ட்டு. அதுக்கும் மேலே கண்ட்ரோல் போர்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் போர்டு கனெக்ஷன் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்டை பார்ப்போம். இதான் ஃப்ரண்ட் வியூ. அதுக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் 12 வோல்ட் 2.5 ஆம்பியர்னு 2 அவுட்புட் வரும் என்பதையும், அதே மாதிரி 12 வோல்ட் 500 மில்லி ஆம்பியர் என்கிற இன்னொரு அவுட்புட் வரும் என்பதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 12 வோல்ட் 2 ஆம்பியருங்கிற அவுட்புட்டு சப்வூஃபர் லைனுக்கும், இன்னொரு 12 வோல்ட்டு 2 ஆம்பியரு 5 சேனலுக்குரிய ஐசி போர்டுக்கும், இன்னொரு 12 வோல்ட்டு 500 மில்லி ஆம்பியர்ங்கிற அவுட்புட்டு ப்ரோலாஜிக் போர்டு கண்ட்ரோல் போர்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துலேயே சவுண்டுக்குரிய ஐசி போர்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டரில் TDA 2030 ஐசி மொத்தம் 7 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருக்க 5 ஐசி லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு சென்டருக்குரியது, கடைசியாக இருக்கிற 2 ஐசி சப்வூஃபர் பிளேனுக்குரியது. இதில் ஒரு ஐசியை ஒயர் மறைச்சிருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தா TDA 2030 AIC யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஐசி போர்டுக்கு மேலேயே ப்ரோலாஜிக் போர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அது. அவ்வளோதான் இந்த ஹோம் தியேட்டரோட இன்டீரியரு. இந்த ஹோம் தியேட்டர்லேருந்து வர்ற சவுண்டு அவுட்புட்டு ஹெவியாக தான் இருக்கும். பாதி சவுண்டுக்கு மேலே வீட்டில் வச்சு கேட்க முடியாது, அவ்வளோ ஹெவி சவுண்டாக தான் கேட்கும். இந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டரை வச்சு நாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எஸ்டிகேஐசி டிரான்சிஸ்டர் ஃபெட்டுன்னு பெரிய லெவலுக்கு போகாமல் சிம்பிளாக 2030 ஐசி 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நல்ல அவுட்புட் கொடுக்குற, நல்ல பேஸ் எஃபெக்ட் உள்ள ஒரு ஆம்பிஃபையரை ரெடி பண்ணிட்டாங்க. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் ஹிட் ஆகிறதுக்கு இவங்களோட இந்த திறமை தான் காரணம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.